ஐயா பேரண்டி, எப்படி இருக்கே? நல்லா இருக்கியா? நான் ராத்திரி வரும்போது நீ தூங்கிட்டு கிடந்த, அதான் உன்னை எழுப்பவே இல்லை. நல்லா இருக்காக்கி, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்களும் இன்னும் இங்கதான் இருக்க போறீங்கன்னு மைண்டி சொன்னாலே, வீடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாத்தீங்களா? ஆமாயா, பார்த்தேன். எல்லா வீடும் இந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, வசதியா இருக்கு. ஊர்ல அப்படி இருந்தது இல்ல. ஏலே, ஓ மைனிக்காரிய ஒரு காப்பி தண்ணி போட்டு வந்து கொடுக்க சொல்லு. ஏலே, மாமியா வந்திருக்காளே, ஒரு மரியாதை இல்லாம இன்னும் உறங்கிட்டு கிடக்காளாக்கோ. நீ சும்மா இட, அம்மாதான் காப்பி போடுதுல, அவளா காப்பி போட சொல்லி அப்புறம் அதை யாரு குடிக்கிறது? ஆமா மைனி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரியா தான் சொல்றான். அவட்ட காப்பி தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலா மாட்டுக்கு வச்சிருக்க களி தண்ணியை குடிக்கலாம். எப்பா ஒரு காப்பியை படைச்சனா பச்சை தண்ணியை ஒன்றை வண்டி ஊத்தி வாயில வைக்க முடியாது. ஒரு கூறு இளவு கிடையாது. எங்க இருந்துதான் பொண்ணை பார்த்து அவனுக்கு கெட்டினியோ தெரியல. என்ன திருத்து பண்ணி விழிக்கிற? என்னை பத்தி என் மாமியாட்ட போட்டு கொடுத்தியோ? இந்த காப்பி எப்படி? காப்பி நீ பட்டியா? ஏன் மருமாவை பட்டாளா? யார் பட்டானே? வாய்க்குள்ள தானே போப்பது. இந்த உன் மருமா தான் போட்டா, நான் எடுத்துட்டு தான் வரேன், குடி. அதானே பார்த்தேன், என் மருமாவை போட்டானா தான் நாக்குக்கு ருசியா இருக்கும். இருக்கும் இருக்கும். நல்ல மருமோல முன்னாடி ஒண்ணு சொல்றது, பின்னாடி ஒண்ணு சொல்றது. அவ கிடக்க, அவ எப்பவுமே அப்படித்தான். இந்தாங்க மேனி. யோச்சி, நான் கொஞ்சம் வெளிய போய் விளையாண்டுட்டு வரேன், சரியா? சரியா, பார்த்து போ, சீக்கிரமா வந்துரு. ஆ சரியாச்சி. காப்பினா இது காப்பி சண்டாளி, முந்தா நாள் ஒரு காப்பி போட்டாலே வாயில வைக்க முடியல, சரியான விஷம். விஷமாம்ல விஷம். விஷமா இருக்கும்போதே ஒன்றரை செட்டிக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சியே, விஷம் இல்லட்டா எப்படி குடிச்சிருப்பேன்? இப்படித்தான் வேலைக்கு போற மருமவளையும் நீங்க வச்சு சமாளிக்கிறோ தெரியல. இவ ஒருத்திய வச்சுக்கிட்டு நான் படாத படத்தான் படுதே. எப்பா காலையில எந்திரிச்சானா மத்தியானத்துக்கு தான் வருவா. ராவு பூரா என்னதான் பண்ணுவாளோ தெரியல. குசு 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 குசுன்னு போன எடுத்தான போன வைக்க மாட்டா. காலங்காத்தால இருக்கிற வீடுகள்லாம் போய் நின்று குசும்பு பேசி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவானா பாத்துக்கோங்க. ஆமா ஆமா, இங்கேயும் அவ ஆக்கத்தை தான் நான் பார்க்கனே. புது ஊரு தானே, இங்கேயும் எவ்வளோதான் பழக்கம் பிடிச்சாலோ தெரியல. காலையில போனா மத்தியானம் தான் வாரா. நல்ல மருமை அவ்வளோதான் வச்சிருக்கி. ஆரம்பத்திலே இவளை கைக்குள்ள வைக்காம இப்போ உங்க பாடு திண்டாட்டமா தானே இருக்கு? அதான், ஆரம்பத்திலே குறுக்கெலும்ப ஓடிச்சு வேலையை செய்ய வச்சிருக்கணும். பழக்காது ஏன் தப்புதான்? இப்போ கிடந்து அவசப்படுத்தது நாளா? அட பேதியில ஒரு கிளவி, இந்த கிளவி ஒருத்தியா இருக்கும்போதே சமாளிக்க முடியாது. இவ்வளவு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா ஊர் குசும்பு போறோம், ஏன் குசும்பு பாடுவோ? இப்ப சிக்கன ஆடு நான் தான். ஆமா, உங்க மாவன் எதுவும் சொல்றது கிடையாது இவள. அதை ஏன் மைனி கேக்குறியே? அவன் வாயை திறந்தானா போதும், இவ அவன் வாயை அடைக்கிறதே தான் குறியா இருப்பா. உடனே அவனுக்கு பிடிச்சதை என்னத்தையா செஞ்சுட்டு வந்து கொடுத்தானா போதும், அவன் உடனே மிச்சர் திங்கிற மாதிரி உட்காந்து நோக்கு நோக்கு நோக்குன்னு தின்னுட்டு இருப்பான். அப்புறம் என் பாடு தான் திண்டாட்டம். அடப்பாவுமே, நல்ல புருஷன் தான். ஏன் மருமவெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டு வேலையை கட்டா செய்வா. என்னையே வச்சு தாங்கு தாங்கன்னா தாங்குவானா பார்த்துக்கோங்களே. உங்களுக்கு கொடுப்பன இருக்கு, எனக்கு ஒரு இளவும் இல்லை. அதான் இப்படி கடந்து புலம்பிட்டு கிடக்கேன். சரி மேனி, இங்கே தானே இருக்க போறியே. நல்ல மண்டையில் கொட்டு கொட்டுன்னு கொட்டி கூறுபாடை நான் சொல்லி கொடுக்குறேன், வேற என்ன பண்ணுறது? அதுவும் சரிதான், நான் ஏதாவது மண்டையில் கொட்டிட்டேன்னா அவ்வளோதான், வந்து பாரும்பா, நம்மளை எப்போ துரத்தி அடிக்கலான்ட்டு நிற்பா. ஆனா நீங்க சென்னையா கேட்டுக்குவா. என்னாச்சி வசந்தரா? ஐயோ அக்கா, நீ அது என் பேரை ஞாபகப்படுத்தினீங்க. எல்லாரும் என்னைய நெட்டையா இருக்க நீ நெட்டவள்ளி நெட்டவள்ளின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு என் பேரே எனக்கு மறந்து போச்சு. பாரு, சும்மாவே என் மாமியா என்னை பத்தி 24 மணி நேரமும் ஆவலாதி தான் சொல்லும். அதுல இப்ப ஓ மாமியாவும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்னதான் பேசிட்டு இருக்காவோ. என்னக்கா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க. நான் வேலைக்கு போறேன், எனக்கு பேசுறதுக்கு நேரம் கிடையாது. நீ எங்கேயாவது 4 வீட்டை போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுவேன், உனக்கும் நல்லா நேரம் போயிடும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்படி வீட்டிலே தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாரையாவது பற்றி ஏதாவது பற்றி பேசினா தானே நேரம் போகும். யாரை பற்றி பேச முடியும்? அதான் உன்னை பற்றி பேசுகிறாங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. ஆ சரியான ஆள் தான். உன் மாமியா உன்னை பற்றி பேசுறல்ல? அதான், உனக்கு ஒன்றும் தெரியல. என்னை பற்றி பேசும்போது எவ்வளோ ஆத்திரம் வருது தெரியுமா? வயசான காலத்தில் அவங்களுக்கு இப்படி பேசுறது ஒரு எனர்ஜி மாதிரி. என்னை பற்றியும் எங்கள் அத்தை பேச தான் செய்வாங்க. இப்போ நான் வீட்டில் இருக்கேன்ல, நான் இல்லாத நேரம் என்னை பற்றி கேளு, என்னை பற்றி பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. நம்ம பெருசுப்படுத்துறதுனால தான் பிரச்சனையே வருது. அவங்களுக்கு நேரம் போகணும், யாரை பற்றி பேசுவாங்க? நம்ம மேலே உரிமை இருக்குது, அதனால் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு போயிடணும். நீ கொடுத்து வச்ச மருமவ இல்லை, உங்கள் மாமியார் கொடுத்து வச்ச மாமியார் தான்.
அதான், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டாக்க, நீ சிரிச்சு மழுப்பிருத. அடியே, இந்த வயசுல நாம இப்படி இருக்கோம்னா நாளைக்கு நம்ம மருமக கிட்டையும் நாம இப்படிதான் இருப்போம். அதனால நாம அதை பெருசுப்படுத்தக்கூடாது. நான் வேலைக்கு போறதுனால எனக்கு நேரம் போயிருது. எங்க அத்தை வீட்லயே இருக்கிறதுனால என்ன செய்யும், நாலு புறம் வீட்டுல இருக்கிறதுனால கடுப்பு தான் வரும். அதனாலதான் யாரையாவது பத்தி பேசணும்னு இப்படி பேசுறாங்க. அதுவும் யாராவது ஆள் கிடைச்சாதுன்னு பேசுறாங்க, இல்லைன்னா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு டிவியை பத்திட்டு இருப்பாங்க. அதனாலதான் நான் அதை பெருசுப்படுத்துறதே கிடையாது. உங்ககிட்டதான் பொறுமையா இருக்குன்னா எப்படின்னு கத்துக்கணும். சரி சரி, இதெல்லாம் பெருசுப்படுத்தாதேப்பா. இவ்வளவு மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று என்ன பேசுதுன்னு கேட்போம். ஆமா மணி, உங்க மருமவ எப்படி? அது ஏன் கேக்குறேன், இப்ப வீட்டுல கிடக்கா, அவனை பத்தி சொன்னா பாம்பு காது, காதை எந்த நேரமும் இங்கதான் வச்சிருப்பா. நான் என்ன பேசுதே ஏது பேசுதுன்னு, அதனாலதான் வாய முடிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வேலைக்கு போயிருவா, அப்போ வா, நான் வேலா வரியா சொல்லுதே. அட பேதில வர கிழவி, எவ்வளவு பெருமையா உன்னைய சொல்லிக்கிட்டு இருந்தா உன் மருமவா, ஆனா நீ அவளை கழுவி கழுவி ஊத்துறியே. எத்தே, வீட்ல வேலை இல்ல, போமா வீட்டுக்கு. இப்ப என்ன அவசரமே பேசிக்கிட்டு இருக்க, என்ன அழைக்கியோ தெரியல. நீ போய் வீடு வாசல தூத்து வீட்டை கழுவி பிறக்கு, நான் வாரேன். முக்கியமா நாலு விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தா இருக்க விட மாட்டியே, நொய்யும் நொய்யும் பியோ. முக்கியமான விஷயம்னா என்ன முக்கியமான விஷயம்? இஸ்ரேல் போற பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் தான். உனக்கு நக்கலும் கொழுப்பும் ரொம்ப ஆயிப்போச்சு, வீட்டுல போய் வேலையை பாரு, வர்றேன். போறேன் போறேன். பாத்தீங்களா, கொஞ்சமாவது பயப்படுத்தாளான்னு. நம்ம நம்ம காலத்துல எல்லாம் எப்படி இருந்தோம், நம்ம மாமியாரு எள்ளுன்னா நம்ம என்னையா இருப்போம். இவ்வளவு எங்க சொல்ற பேச்சு எதையும் கேட்க மாட்டாளுவோ, இப்படிதான் ஆடிக்கிட்டு அலைதாளுவோ. என்ன செய்ய, எல்லாம் நேரம், நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி இருக்கு. சரி மேனி, நானும் போய் என்ன எதுன்னு பாக்குறேன். பால் காய்ச்சணும்ல, இவளை ஒரு வேலை செய்ய சொன்னா செய்வாளா? சரி சரி, போயிட்டு வாங்க, நானும் வாரேன். சரி, நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க சரியா? சரி மேனி.